வணக்கம், என்னுடைய பெயர் ஜெயபிரபா. என் குழந்தை பேர் வந்து தியாஷினி, 4 வயசாகுது அவங்களுக்கு. அவங்க சுயம் லிட்டில் ஸ்டார்ஸ் ப்ரீ ஸ்கூலில் தான் ஹோம் ஸ்கூலிங் சேர்த்துருக்கோம். எங்கள் ஊர் வந்து கோயம்புத்தூர். ஸ்கூலுக்கு வந்து வேமா வந்து அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் வந்து ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. ஸ்கூல்னால் எப்படி இருக்கும், என்ன எதுனா, அது வந்து ஸ்கூல் பற்றி ஒரு நல்ல விஷயமா அவகிட்ட சொல்லி சொல்லி வச்சுருந்தோம். பட் அவங்கள சேர்க்குற டைம் வரும்போது பார்த்திங்கன்னா லாக்டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும்போது டைரக்ட் ஆன்லைன் கிளாஸ் அவங்கள அட்டன் பண்ண வைக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா குழந்தையிலேருந்தே வந்து அவங்களுக்கு புக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். டிவி, மொபைல் இந்த சைட்லாம் நான் அவங்கள கூட்டிகிட்டு போனதே கிடையாது. புதுசாக ஸ்கூல்னால் வந்து மொபைல் தான் அப்படின்னு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதுலேருந்து அதர் ஆப்ஷன்ஸ் நான் யோசிக்கும் போது தான் வந்து எனக்கு வந்து குமுதி மேடமோட மீட்டிங் ஒரு டைம் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு மேடமோட ஸ்கூலில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்னென்னா, நோ டைரக்ட் ஆன்லைன் கிளாஸ், ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸ் அனுப்புறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. குழந்தைக்கு விளையாட்டு முறையிலேயே எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றத வந்து பேரண்ட்ஸ்க்கு கைட் பண்ணுறாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி இப்படி சொல்லி கொடுங்க அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறாங்க. அதை குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்து அந்த அவுட்புட்டை மேடம்க்கு வந்து தெரிவிக்கிறோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அது நல்லா இருந்தது. நிறையா வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே வந்து நிறையா விஷயங்கள் எப்படி எப்படி கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம், நல்லா என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு சொல்லி பேரண்ட்ஸ்க்கு வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதோட குழந்தைங்களை வந்து ரொம்ப பார்த்துக்க முடியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா அவங்க அதுக்கு கூட அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க நல்லா கைட் பண்ணுறாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அந்த மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கும்போது ரொம்ப யோசித்து ரொம்ப தயக்கத்தோடு தான் நான் வந்து போட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு கை குழந்தை வேறு இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு பாப்பாவுக்கு வந்து என்னால் சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்ற பயம் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. வீட்டில் ரொம்ப சொல்லும்போது வந்துட்டு ஹோம் ஸ்கூலிங் எப்படி இருக்கும்னு தெரியாது, ஏன்னா இந்த ஏரியாவுக்கு ஹோம் ஸ்கூலிங்கிறது புதுசு இல்லையா அப்படின்ற மாதிரி நாங்கள் தயக்கத்தோடு அவங்கக்கிட்ட நிறைய தடவை நான் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் அடிக்கடி. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி 5 டேஸ் கிளாஸ் இருக்குது, அது நீங்கள் வேணும்னா அந்த செக்ஷன் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். அது அட்டன் பண்ணிட்டு அது மூலமாக உங்கள் குழந்தைங்கிட்ட எவ்வளோ மாற்றங்களை ஏற்படுதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு எப்படி சேரலாம், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, அந்த 5 நாள் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் அப்படின்ட்டு. எந்த ஒரு மேமை குழந்தைங்களை வந்து ஃப்ரீயாக ஒரு 5 நாளைக்கு அவங்கள கைட் பண்ணுறதுக்கு யார் இங்கே ரெடியாக இருக்காங்க? கண்டிப்பாக யாருமே கிடையாது. அவங்களோட மோட்டிவ் வந்து மணி மோட்டிவே கிடையாது. மேடமோட மோட்டிவ் நல்ல விஷயங்களை குட்டியிலேருந்தே கொண்டு வரணும், குழந்தையிலேருந்தே அவங்கள வந்து வளர்க்கணுன்றது அவங்களோட செமையான மோட்டிவ். அந்த 5 நாள் கிளாஸ் வந்து நாங்கள் அட்டன் பண்ணோம். அந்த 5 நாளில் வந்து பாப்பா கிட்டே நிறைய மாற்றங்கள் இருந்தது, பேரண்ட்ஸ் ஆனால் எங்ககிட்டயும் நிறைய மாற்றம் இருந்தது. ஃபஸ்ட்லாம் அவங்கக்கிட்ட ரொம்ப சவுண்ட் போட்டு கத்திகிட்டே இருப்போம், மேடம்கிட்ட பேச 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 இப்போல்லாம் வந்து எங்களோட சவுண்டே வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை வந்து ரொம்ப பாசமாக எப்படி வந்து அழகாக டீச் பண்ணி கொண்டு போகிறது, அவங்க கூட எப்படி நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடும்போதே எப்படி வந்து நிறையா படிக்க வைக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். மேம்க்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். இப்போ வந்து பாப்பா சேர்த்து வெறும் 1 மாதம்தான் ஆகுது, அதுலேயே அழகாக சொல்லிடலாம், பிஃபோர் 1 மந்த், ஆஃப்டர் 1 மந்த் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். முந்தியெல்லாம் ரெகுலர் ரொட்டீன் வந்து இருக்கட்டும் செய்யலாம் செய்யலாம்னு நினைப்பேன், இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஆனால் இப்போலாம் வந்து பாப்பாவே எல்லாமே பண்ணுறாங்க. அந்த டுடூ லிஸ்ட்லாம் வந்து அவளுக்கு அழகாக நான் வந்து சார்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், செஞ்சுட்டு செஞ்சுட்டு அதை வந்து டிக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களே காலையில் எழுந்திருக்கிறாங்க. எவ்வளோ விஷயங்கள் இப்போலாம் ஃபஸ்ட்டு வந்து அம்மா என்னம்மா பண்ணுற 1 மந்த்துக்கு முன்னாடி சொல்கிறேன், அம்மா எனக்கு போர் அடிக்குது நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை, ரொம்ப கேஷுவலாக ரொம்ப பிஸியாக இருக்காங்க. சொல்லப்போனால் காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷிங் பண்ணுறதா இருக்கட்டும், கோகிள் பண்ணுறது, யோகா பண்ணுறாங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, கடகடன்னு குளிச்சுட்டு ப்ரேயர் பண்ணுறது, ப்ரேயரில் வந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டு பாடுறாங்க, நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பிட்றதெல்லாம் அவங்களே சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து சாப்பாடு அப்படின்றது வந்து நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், இவன் சாப்பிடவே மாட்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ அவங்க அவ்வளோ அழகாக சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விஷயங்களுமே வந்து 1 மந்தில் இவ்வளோ அவுட்புட் அவங்ககிட்டருந்து எடுக்க முடியும் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி 5 டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது
வரைக்கும் வந்து பாப்பா வந்து அப்போ 5 days கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பாப்பாவுக்கு வந்து ஒரு 3.5 வயசுக்கு மேலே இருக்கும். அது வரைக்கும் அவளுக்கு ரைட்டிங்னா என்னன்னே தெரியாது. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் மேம் சொன்னாங்க, ஓரல் வந்து குழந்தைங்களுக்கு வேகமாக வந்துடும், ரைட்டிங் நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு. வெறும் ஸ்லாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைனில் தான் இருந்தாங்க 1 மந்த் முன்னாடி வரைக்கும். இப்போ 1 மந்த்துக்குள்ளே வந்து பாப்பா ABCD எழுதுகிறாங்க, ஸ்மால் லெட்டர் எழுதுகிறாங்க, கேபிட்டல் லெட்டர் எழுதுகிறாங்க, AI எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களாம் வந்து நிறையா பிக்சர்ஸ்லாம் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. டு-டூ லிஸ்ட்டாக இருக்கட்டும், ரெகுலர் ரொட்டீன்ஸ், சாப்பாடு எல்லாமே கைட் பண்ணுறீங்க மேம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இருந்த ஒரே தயக்கமும் இப்போ இல்லை. என்னென்னா, ஹோம் ஸ்கூலிங் போட்டால் வேறு ஸ்கூலில் சேர்க்க முடியுமா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது எடுத்துக்குவாங்களா அப்படின்னு. ஆனால் இப்போ எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. 1 மாதத்தில் என்னோடய குழந்தை இவ்வளோ விஷயங்கள், திருக்குறள் சொல்கிறா, ஆத்திச்சூடி சொல்கிறா, ரைம்ஸ், இங்கிலீஷ்லாம் நான் அவளுக்கு டீச் பண்ணதே கிடையாது, மை செல்ஃப் சொல்கிறாங்க, இங்கிலீஷ் ஸ்டோரிஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ரைம்ஸ் சொல்கிறாங்க, தமிழ் ரைம்ஸ், இங்கிலீஷ் ரைம்ஸ் நிறைய எழுதுகிறாங்க, போர் அடிச்சாலே எழுதலாம் அப்படின்ற லெவலுக்குலாம் இப்போ வந்து போயிட்டாங்க. வெறும் 1 மந்தில் செம்ம ஹாப்பி. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம், இவ்வளோ டேலண்ட், 1 மந்தில் இவ்வளோ டேலண்ட்டாக இருக்குது என்னோடய குழந்தை. உங்கள் கிட்ட 1 வருஷம் படிக்கிறா அப்படின்னா எவ்வளோ டேலண்ட் ஆவா? அந்த குழந்தைய நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு வேறு எங்கேயாவது சேர்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போகும்போது யாரும் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ மேம். நல்ல விஷயத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய மனம் எல்லாருக்கும் அமையாது. ரொம்ப ரொம்ப நன்றி மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம், வீட்லேயுமே எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. Thank you so much. வணக்கம், என்னுடைய பெயர் சுபா, நான் துபாயிலிருந்து பேசுகிறேன். என்னுடைய மகன் பெயர் சக்தி பிரியன். சக்தி பிரியன் லிட்டில் ஸ்டார் ப்ரீ ஸ்கூலில் UKG படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலோட அறிமுகம் எனக்கு எப்படி ஆனதுன்னா, ஐயா கீலர் பாஸ்கர் அவர்கள் மூலமாக தான். அவங்க 5 days ஃப்ரீ கிளாஸ் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க, அதில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அப்போ தான் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுது, நமக்கு சக்தி பிரியனுக்கு இவ்வளோ திறமைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அது வரைக்கும் சாதாரணமாக ABCD ஆனால் அது மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம், மற்றபடி எந்த ஆக்டிவிட்டியும் சொல்லி கொடுக்கல. விளையாடுறதும் வீட்டுக்குள்ளே சும்மா ஓடுறது, விளையாடுறது, ஃப்ரெண்டு கூட விளையாடுறது, அப்படி தான் இருந்தது. மற்ற எந்த விஷயங்களும் சொல்லி கொடுக்கல. டீச்சர் ஃபஸ்ட் டே சிலபஸ் அனுப்பும்போது இதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் எல்லாத்தையுமே அவங்க நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்ட விஷயம், நம்ம பையனால் இதெல்லாம் செய்ய முடியும், நாம தான் அதெல்லாம் கற்றுக் கொடுக்காமல் இத்தனை நாள் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் டீச்சரோட 5 day கிளாஸை அட்டன் பண்ணி ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் டீச்சர்கிட்ட கேட்டோம், நாங்கள் ஏதாவது ஹோம் ஸ்கூலிங்கில் சேரணும், ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு. டீச்சர் இப்போ எல்லாம் ஃபுல்லாகிட்டு நான் இருந்தால் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் ஓப்பன் சொல்லிட்டு விஜயதசமிக்கு ஓப்பன் சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. சக்தி பிரியன்ட்ட நல்ல மாற்றங்கள் வந்துள்ளது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு நினச்சப்போ தூங்கி எழுந்திரிச்சு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க, இப்போ அப்படிலாம் இல்லை. கரெக்ட் டைமுக்கு எழுந்திரிச்சிட்டு யோகா செய்கிறது, யோகா செய்கிறதுலேயும் ரொம்ப ஆர்வமாக, இன்றைக்கி என்ன யோகா செய்யலாம், புதுசு புதுசாக என்ன செய்யலாம் அப்படிலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு மாற்றம். அப்புறம் நம்ம சொல்லிக் கொடுக்குற எந்த ஆக்டிவிட்டியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க, செய்ய முடியாது, நான் கொஞ்சம் நேரம் தான் செய்வேன், நிறைய நேரம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு இப்போ நான் கூப்பிடாமலே அவங்களே வந்துட்டு இதெல்லாம் நான் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லி செய்கிறாங்க. அவங்க கற்றுக்கிறது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் போயிட்டு, இன்றைக்கி நான் வந்து ஜிங் சாங் வாக்கிங் கற்றுக்கிட்டேன், டக் வாக்கிங் கற்றுக்கிட்டேன், வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடையும் போய் சேர்ந்து விளையாடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது எல்லாத்துக்குமே கோமதி டீச்சருக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் படிக்கிறது நாங்கள் சும்மா புக்கு வச்சுட்டு அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருந்தோம். டீச்சரோட ஐடியா கிடச்சதுக்கப்புறம் தான் இப்போ அந்தந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டு நேரிலே காமிச்சு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இப்போ நாங்கள் இங்கே துபாயில் இருக்கிறதுனால இப்போ அனிமல்ஸ் அது மாதிரிலாம் பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது மார்க்கெட் போயிட்டு தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு பேர்ட்ஸ் மார்க்கெட், அனிமல்ஸ் மார்க்கெட்லாம் அழைச்சிட்டு போயிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இது பிளான்ட்ஸ்லாம் இங்கே செடி கொடிலாம் அதிகமாக பார்க்க முடியல, அதனால் அதை விற்கிற கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இவ்வளோ நாளாக இருந்தாலும் இதெல்லாம் போயிட்டு அழைச்சிட்டு போய் காட்டணும் சொல்லி கொடுக்கணும்னு எங்களுக்கு தோணவே இல்லை. இப்போ இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எங்களுக்கும் தோணுது. இப்போ அங்கே புது புது இடத்துக்குலாம் அழைச்சிட்டு போயிட்டு அதெல்லாம் நாங்கள் காட்டி கொடுக்குறோம்.
அப்படி டைரெக்டாக கொண்டு போய் காமிச்சு அதை பற்றி சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கும் நல்லா புரியுது, மனசுலேயும் நிற்கிது. நம்ம புக்கில் பேப்பரில் வச்சுட்டு இது இது ஆடு இது பசு அது மாதிரி சொல்லும்போது அதை பற்றி அவங்களுக்கு அவ்வளோவா தெரில. அங்கே போயிட்டு ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க, அவங்க கவனிச்சுட்டு வந்து தெரிஞ்சுக்கனால அவங்க நல்லா ஞாபகம் வச்சுருக்காங்க. அதனால் எங்களுக்கு இந்த ஸ்கூலு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்ல மாற்றம் வந்திருக்கு. முன்னாடி தனியாக இருக்கும்போது தனியாக விளாட்றாங்களேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. இப்போ அந்த கவலையெல்லாம் இல்லை, அவங்களுக்கே நிறையா விஷயம் தெரிஞ்சதுனால அவங்களே எல்லாம் நம்ம கூடயும் சேர்ந்து விளாட்றாங்க. அதனால் இதுதான் மிகப்பெரிய மாற்றம்னு நினைக்கிறோம். நன்றிம்மா. வணக்கம், என்னோடய பேர் ராமா. என் பையன் தனந்தினியவில் வந்து சுயம் லிட்டில் ஸ்டார் ஸ்கூலில் எல்கேஜி படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த அஞ்சு நாள் வகுப்பு தான் அட்டன் பண்ணோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் வர ஆக்டிவிட்டி, இந்த வாட்டர் ஃபில் பண்ணுறது, அப்புறம் இந்த ஃபைவ் டேஸ்டெல்லாம் வந்து ரியல் திங்ஸ் வச்சு சொல்லி கொடுக்குறது, எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் தம்பியுமே அவன் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, இப்போ நாங்கள் இங்கே இப்போ சிங்கப்பூரில் இருக்கோம். இங்கே வந்து இந்த சின்ன பிள்ளைங்களையே எல்லாம் ஒரு மேக்ஸிமம் வந்து எல்லாம் வேலைக்கு போகிறதுனால காலையிலே எல்லாம் ஒன்று சின்ன குழந்தைய இருந்தால் டே கேரில் விட்ருவாங்க, இல்லைனா நர்சரி ப்ளே குரூப் அந்த மாதிரி கொண்டு விட்டுருவாங்க. என்னோடய பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, வீட்டிலையும் யாரும் இருக்க மாட்டாங்க. கீழே போனாலும் ப்ளே கிரவுண்ட்லலாம் யாரும் விளையாடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். நானும் புக்கு சொல்லி கொடுப்பேன், வேறு ப்ளே கிரவுண்டு கூட்டிகிட்டு போவேன். அங்கே தனியாக விளையாடுறது அவங்களுக்கு பிடிக்காதுல, அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. எனக்கும் பாவமாக இருக்கும், தனியாக கஷ்டப்படுத்துகிற மாதிரி தோணும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது தான் இந்த அஞ்சு நாள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணோம் ஹீலர் பாஸ்கரியா அவங்க மூலயமா. அதுக்கப்புறம் அஞ்சு நாள் வகுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அப்புறம் மேம் கிட்டே கேட்டேன், இது மாதிரி ஏதாவது கிளாஸ் இருக்கானே. அப்போ தான் அவங்க ஹோம் ஸ்கூல்லாம் இருக்குன்னு சொன்னாங்களா, சரின்னு சொல்லிட்டு தான் ஹோம் ஸ்கூலில் சேர்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறது பிடிக்கும், ஆனாலும் எனக்கு எப்படி ஒரு ஐடியாவுமே இல்லை. இந்த மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை, அதை பற்றின ஒரு ஐடியாவுமே இல்லை. அதாவது சும்மா ஃபுல் டே எழுத வைக்கிறது, ஃபுல் டே படிக்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. இது மாதிரி ஸ்கூல் எங்கே கிடைக்கும், நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இல்லையே, இருக்கிறதுனால ரொம்ப தூரமாக இருக்குது, எப்படி சேர்க்குறது, பிள்ளைங்களை அங்கே விட்டுட்டு நம்ம வீட்டில் தனியாக பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குமேனு எனக்கு ரொம்ப அந்த திங்கிங் வந்து எனக்கு ரெண்டு மூணு வருஷமாகவே இருந்துச்சு. பெரிய பொண்ணுக்கு அவங்கள ஸ்கூலில் சேர்க்கும் போதுலேருந்து இந்த ஃபுல் டே சேர்த்து விட்டோன்னா மற்ற எனக்கு வந்து படித்து ரொம்ப படிக்கணும், ரொம்ப எழுதிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறையா கற்றுக்கணும், இந்த கைத்தொழிலாம் நிறையா கற்றுக்கணும், அப்புறம் இந்த கராத்தே சிலம்பாட்டம் அந்த மாதிரி இந்த பாரம்பரிய கலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. இப்போ ஃபுல் டே ஸ்கூலுக்கு போனால் அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நேராக இருக்குமோ என்னமோ, அவங்க அதிலே ரொம்ப ஒரு டயர்டாகிடுவாங்களே அப்படின்னு ரொம்ப அதை பற்றி நான் ரொம்ப பயங்கரமாக யோசிச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு அது இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹோம் ஸ்கூல் சேர்த்தது. அதுதான் எனக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்னு நிறைய அந்த சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும், ஆசை இருக்கும். ஆனால் என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மேம் வந்து சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க நிறைய அந்த இது மணி சேவ் பண்ணுறது, அப்புறம் பிளஸ்ஸிங் பண்ணுறது, இப்போ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. இதில் சேரலன்னா எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கா என்னென்னு தெரியல. இந்த ரியலான திங்ஸை வச்சு சொல்லிக் கொடுக்குறது, ஃபைவ் டேஸ்ட்டு, அப்புறம் இது மாதிரி இந்த டீச்சிங் மெத்தடே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா புக்கை வச்சே சொல்லிக் கொடுக்காம இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நம்ம வந்து இப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட் என்னென்னா கூட அவங்க இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சு சொல்லிக் கொடுத்துடலாம், அவங்க போர் அடிக்காமல் அவங்கள வச்சுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இந்த ஸ்கூல் சேர்க்குறதுக்கு முன்னாடி வந்து நான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், இந்த பிரெயின் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்கணும், ஃபோனிக் சவுண்ட் சொல்லிக் கொடுக்கணும், இப்படியெல்லாம் நினைப்பேன், இப்படியெல்லாம் பிளான் பண்ணுவேன். ஆனால் அதை தள்ளி தள்ளி போகும், என்னால் சொல்லியே கொடுக்க முடியாது. ஆனால் கிளாஸில் சேர்த்தோடனே மேம் வந்து எழுத வைக்கிறதெல்லாம் வந்து இப்போ ஒரு அஞ்சு வயசில் நாலு வயசுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன்னா, ஆனால் மேம் வந்து அதெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து எழுத வைக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு அது ஒரு பயமாக இருந்துச்சு எழுத வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ அப்படின்னு. நான் மேம் சொன்னதை அவங்க கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணாங்க, அதில் வந்து சரின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே எழுதுறது லெட்டர்ஸ்லாம் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் அவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுத்ததே இல்லை, லெட்டர்ஸு ஏபிசிடிலாம் சொல்லிக் கொடுத்ததே இல்லை. சும்மா ஜென்ரலாக தான் புக்கு வச்சு படிப்போமே தவிர இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கவே இல்லை.
அதனால் இப்போ அவங்க சேர்த்து விட்டு இப்போ 4-5 மாதம் ஆயிருக்கும். அவங்க லெட்டர்ஸ்லாம் கற்றுக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு நான் வந்திருப்பேனா என்னென்னு தெரியல. வீட்டில் வச்சுருந்தா இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருப்பேனா என்னென்னு யோசிக்க முடியல என்னால். அதனால் மேமுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ படிக்கிறது எழுதுறதையும் தாண்டி எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப கற்றுக் கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதுவே இப்போ நிறைவேறின மாதிரி எனக்கு, அதாவது நிறைய நான் கற்றுக்கிறேன், அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறேன் நிறைய விஷயங்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடியுது அதில் எனக்கு. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேமுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க இப்போ எப்படி எல்லா இடத்துலையும் எப்படி பேசுகிறாங்களோ, யூடியூப்பில் எப்படி பேசுகிறாங்க, இப்போ நம்ம வாய்ஸ் மெசேஜ் போடும் போது பேசுகிற மாதிரியே தான் நம்ம ஃபோன் பண்ணாலும் பொறுமையாக அமைதியாக பேசுவாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு என்ன தோணுதோ என்ன டவுட்டு கேட்டாலும் ஒரு தயக்கம் இல்லாமல் அவங்கள்ட்ட கேட்டுக்க முடியும். மேமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ வெரி மச் மேம். வாழ்க வளமுடன். வணக்கம் மேம். நான் பிரியதர்ஷினி, திஷானியோட அம்மா. என் பொண்ணு வந்து யூகேஜி படிச்சிட்ருக்கா, லிட்டில் ஸ்டார்ஸ் ப்ரீ ஸ்கூலில். நான் வந்து ஃபஸ்ட் அந்த 5 days கிளாஸ் அட்டன் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து பாப்பாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. கொஞ்சம் அடமெண்ட்டாக இருந்தா எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்ட்டு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருந்தேன். அப்போ வந்து அந்த 5 days கிளாஸ் பார்த்துட்டு சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 days கிளாஸ் அட்டன் பண்ணோம். அந்த 5 days கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட நம்ம எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சது. குழந்தைங்களுக்கு வந்து அந்த பால் கேம்மு, ப்ளோயிங் ஆக்டிவிட்டி அதெல்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது மேம் சொல்லி தான் தெரிஞ்சது. இது அதெல்லாம் பண்ண பண்ண அவளுக்கு வந்து ரொம்ப நார்மல் ஆகிட்டு ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலாக வந்து நம்ம குழந்தைங்களோட விளையாடணும் அப்படின்றத நிறைய எதிர்பார்த்துருப்பாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பா கிட்ட நிறைய டிஃப்ரென்ஸு. அப்புறம் வந்து எனக்கு ஹோம் ஸ்கூலிங் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கே பெஸ்ட் பிளேஸுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த 5 days கிளாஸ் அட்டன் பண்ணதும் மேம் கிட்டே கேட்டேன். அவங்க வந்து ஓகே சொன்னாங்க. ஹோம் ஸ்கூலிங் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து பாப்பா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக படிக்கிறாள். ஆக்சுவலாக மேம் சொல்கிற மெயினான விஷயம் வந்து பசங்களை வந்து டார்ச்சர் பண்ணி படிக்க வைக்கக்கூடாது, ப்ளேஃபுல் வேல சொல்லிக் கொடுக்கணும், விளையாட்டு முறையில் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவளுக்கு ஒன்று ஒன்றுத்தையுமே வந்து விளையாட்டு முறையில் சொல்லி கொடுக்கறதுனால ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறா. ஈஸியாக அதாவது கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. நமக்கு வந்து ரெகுலர் ஸ்கூலில் இருக்கா மாதிரி ப்ரெஷர் பண்ண வேண்டாம் அப்படின்றது எனக்கு முதல்லருந்தே இருந்த தாட். அது அந்த மாதிரி இல்லாமல் அவளுக்கு வந்து ஃப்ரீயாக விளையாடிக்கிட்டே படிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு பிளெஸ் பண்ணுறது, அப்புறம் கார்டனிங் ஆக்டிவிட்டி, பேரண்ட்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், அவங்க வேலையை எப்படி அவங்க பார்த்துக்கணும் அப்படின்றதுலலாம் நிறைய அந்த ஸ்கூலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து பசங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது நமக்கும் தெரியுது. ஆக்சுவலாக அந்த ஸ்கூல் சேர்ந்ததுக்கப்புறம் அவ வந்து அவங்க தங்கச்சியோடலாம் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க. சிப்லிங்ஸோடலாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ மேம். வணக்கம். என்னோடய குழந்தை பேர் ராம்நாத சிவம். லிட்டில் ஸ்டார் ப்ரீ ஸ்கூல் சிபிஇ, அங்கே தான் படிக்கிறோம். எனக்கு நம்ம ஸ்கூல்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை என்னென்னா சொல்லல்ல செயல். மேம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லல்ல செயல் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது இன்றைக்கி வந்து நாங்கள் செயலாகவே பார்க்குறோம். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தம். அதே மாதிரி எங்களுக்கு ஹீலர் பாஸ்கர் ஐயா மூலிமா தான் இந்த வகுப்பு எங்களுக்கு கிடைச்சது. அவருக்கும் மிக்க நன்றி. அதே மாதிரி எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹோம் ஸ்கூலில் அட்மிஷன் போடும்போது எப்படி குழந்தைங்களை நம்ம எழுத வைக்கிறது, படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்தது. இப்படி நம்மளால் கைட் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்புறம் மேம் நிறைய கைட் பண்ணாங்க. அதே மாதிரி குழந்தைங்களோட சேர்ந்து நீங்களும் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கு வந்து என்கரேஜாக இருக்கும், எந்துவாக இருக்கும், நல்ல சீக்கிரமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தைங்கிட்ட இன்னொன்று நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ விளையாட்டாவும் ஒரு சொல்லி கொடுக்குறத விட அதை செயலாக நம்ம செஞ்சு காமிச்சோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
குழந்தைங்கக்கிட்டேயும் நிறைய மாற்றங்கள் இருக்குது, அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஆகிய எங்கக்கிட்டேயும் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் மேம் வந்து குழந்தைங்களை எப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணுங்கள், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அதாவது மற்ற சிலபஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகம் கொடுக்காமல் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கும் அவங்க மற்ற செயல்களை செய்கிறதுக்கான செயலுக்கு ஊக்கமாக இருக்கிற மேம்க்கு தான் நன்றி.